ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நாம டெலிவரி மேன் சீரிஸோடைய எபிசோட் நைனை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ ஸ்டெயிட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம் போன எபிசோட்ல ஜங்குவோடைய வீட்டில் அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எடுத்த ஃபோட்டோங்களாம் இருக்கிறத மின்னும் காங்ஜியானும் பார்த்துருப்பாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஜங்கு தான் கொலகாரன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும் போது காங்ஜியானுக்கு உடனே இந்த உலகத்துல இருந்து ஆவியங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆகும்ல அதே மாதிரி நடந்திருக்கும் அதே நேரம் காஞ்சியானோட அப்பா ஒரு ஹாஸ்பிடல்ல காஞ்சியான் மாதிரியே இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இருந்திருப்பாருல்ல அது வேற யாரும் கிடையாது நம்ம காஞ்சியான் காஞ்சியான் கோமாலா இருக்கா போல அவளுக்கு ஹாஸ்பிடல்ல ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகுது அதனால தான் இங்க இருக்க காஞ்சியானுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மறையிறா மாதிரி இருக்கு காஞ்சியானோட அப்பாவும் அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகிறத பாத்துட்டு வேக வேகமா போயி டாக்டரை கூட்டிட்டு வராரு டாக்டரும் நர்ஸும் வந்து காஞ்சியானை செக் பண்ணி அவளுக்கு அந்த ஃபிக்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க காஞ்சியானோட அப்பாவும் என் பொண்ணுக்கு ஒன்னும் இல்ல டாக்டர் அப்படின்னு கேட்க டாக்டரும் இப்போதைக்கு உங்க

கொலகாரம் கிடையாது நான் சாகறதுக்கு முன்னாடி கூட இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு தான் போனேன் அப்ப இந்த போட்டோ எல்லாம் இங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மின்னும் அப்படின்னா இந்த போட்டோஸ் எல்லாம் எதுக்காக இங்க இருக்கு இத வச்சு ஜங்கு தான் கொலகாரம் நல்லாவே தெரியுது நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றான் அப்ப அங்க நர்ஸ் கிம் வராங்க அவங்க மின்ன ஜங்கு வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஏ நீ மின்னு தானே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க மின்னும் ஒரு மாதிரி பயத்தோட அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு டவுட் வந்து வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க அங்க மீ மினியோட டெட் பாடிய பார்த்ததும் இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க போலீஸும் அங்க வந்து மின்னு தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லி கைது பண்ணிடுறாங்க அப்ப அங்க நின்னுட்டு இருந்த நஸ்கிமோ யாருக்கோ கால் பண்ணி மின்னு ஜங்குவோட அபார்ட்மெண்ட் உள்ள இருந்து வெளியே வர்றத பார்த்தேன் நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் போலீஸ் வந்து அவன கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போன்ல யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஜங்குவோடைய வீட்டுல பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு டிடெக்டிவும் ஜங்குவோடைய வீட்ல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அசிஸ்டன்ட்டும் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் ஜங்கு தான் அப்ப கொலகார காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா சீஃப் டிடெக்டிவ்க்கு இந்த போட்டோ இங்க இருக்கிறத விட மின் எதுக்காக இங்க வந்தான் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அதிகமா இருக்கு இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மின்ன காட்டுறாங்க மின்ன இப்ப போலீஸ் ஜெயிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவனும் காஞ்சியான் கனெக்ட் ஆயிருக்கிற அந்த போனை ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்க வைக்கிறான் அதுக்கப்புறம் போலீஸ் அவன செல்லுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறாரு செல்லுக்குள்ள மின்னும் காங்ஜியானோ ஒன்னா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப காங்ஜியான் என்ன மன்னிச்சுட்டு மின்னு என்னாலதானே

என்ன நடந்துச்சு மின்னு அப்படின்னு கேட்க மின்னும் அதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப ஜின்னு உடனே நம்ம ஒன்னு பண்ணலாம் யாராச்சும் பெரிய ஆள் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்து உன்ன உன்னை வெளியேத்துலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா மின்னு அதெல்லாம் வேணாம்டா நான் எந்த தப்பும் பண்ணல எப்படியும் நான் வெளிய வந்துருவேன் என் பாட்டி கிட்ட மட்டும் நான் ஜெயில்ல இருக்கிறேன்னு சொல்றாதீங்க அப்புறம் பாட்டி என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்க உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இத கேட்ட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் நீ கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன் ஒரு ஃபாரினாலு உன்னுடைய வண்டியை ரிசர்வ் பண்ணிருக்காரு அப்படின்னு

அப்படியே ஜெயில மின்ன காட்டுறாங்க அவனை விசாரிக்கிறதுக்காக அந்த சீஃப் டிடெக்டிவ் தான் வந்திருக்காரு அவன் நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ள போன அப்படின்னு கேட்க மின்னுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்ப காஞ்சியான நான் போகும்போதே அந்த வீடு திறந்துதான் இருந்துச்சுன்னு சொல்லு மின்னு அப்படின்னு சொல்றா மின்னும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டிடெக்டிவோ சரி எதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போனன்னு கேட்க மின்னால காஞ்சியானோட ஹெல்ப்போட தான் அங்க போனேன்னு சொன்னா போலீஸ் எப்படியும் நம்ப மாட்டாங்க அதனால என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது காஞ்சியான எப்ப அந்த ஜங்கு கத்தியை வச்சு டாக்டர் டூ மிரட்டினால அந்த விஷயத்துல இருந்து ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்றா மின்னு உடனே டாக்டர் டுவ ஜங்கு கத்திய வச்சு ஷோல்டலையே கிழிச்சிட்டு போனால அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நான் அங்க வேலை செய்யற என்னோட ஃப்ரெண்டு ரீ கிட்ட போயிட்டு அதை பத்தி விசாரிச்சேன் அவளும் கொஞ்ச நாளாவே ஜங்கு சரியில்லை அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு மருந்தை திருடிகிட்டு இருந்தான் அதனாலதான் டாக்டர் அவனை வேலைய விட்டு தூக்கிட்டாரு அந்த கோபத்துல தான் இப்படி பண்ணான்னு சொன்னா அதோட ஜங்கு அந்த மொரசோ ஸ்டுடியோவாண்ட இருக்க அப்பார்ட்மெண்ட்ல தானே இருக்கான் அந்த இடத்துல தான் எங்க அம்மாவுடைய ஆக்சிடெண்ட்டும் நடந்துச்சு இப்படி பல வழிகள்ல அவன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அதனால தான் அவனை மீட் பண்றதுக்காக எதுக்காக போன அப்படின்னு சொல்றான் இவன் சொன்ன விஷயங்களை போலீஸோ நம்பிடுறாரு இப்ப அப்படியே டாக்டர் டூ காட்டுறாங்க நர்ஸ் கிம் மின்ன புடிச்சு கொடுத்தப்ப போன்ல ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல அது வேற யாரும் கிடையாது இந்த டாக்டர் டு தான் இவங்க தான் அவங்க மின்னு ஜங்கு உடைய வீட்டுல இருந்து வர்றத பார்த்தேன் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணேன் போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இத டாக்டர் டூ அப்படியே சிந்திச்சுக்கிட்டு மின்னு எதுக்காக ஜங்கு உடைய வீட்டுக்கு போனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப அப்படியே மின்னையும் காங்ஜியானையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் அந்த செல்லுக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்க காங்ஜியான உடனே மின்னு கிட்ட மின்னு நான் கண்டிப்பா உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா என்னுடைய டிடெக்டிவ் மூலைய வச்சு உன்னை இங்க இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மின்னும் நானும் போலீஸ் ஆக வேண்டியவன் தான் எக்ஸாம்க்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு நடுவுல தான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த லோனை கட்டணுன்றதுக்காக போலீஸ் எக்ஸாம்க்கெல்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம நான் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் கேட்ட காங்ஜியானோ நீ உண்மையிலேயே சூப்பர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப அங்க அந்த ரெண்டு டிடெக்டிவ் வந்து மின்னே உன்னை ரிலீஸ் பண்ணியாச்சு நீ போலாம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க நான் ரிலீஸ் ஆயிட்டேன்னு கேட்க

இருக்குல்ல இதெல்லாம் நிப்பாட்டி இதனால உன் உயிருக்கே ஆபத்து வரலாம் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களை நம்புப்பா அப்படின்னு சொல்றாரு மின்னும் சரின்னு தலையாட்டிட்டு அங்க இருந்து போறான் இப்படியே ரெண்டு பேரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருந்த இன்ஃபர்மேஷன் போர்ட்ல காங்ஜியான் போலீஸ் டிரெஸ்ல நின்னுட்டு இருக்க மாதிரி போட்டோ இருக்கு அதை பார்த்த மின்னும் இங்க பாரு காங்ஜியான் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறான் காங்ஜியானோ ஒரு மாதிரி சந்தோஷமா அதை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப மின்னு உடனே பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஆள் மேல மறைச்சிருந்த அந்த பேப்பரை எடுக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தா காங்ஜியானுடைய பக்கத்துல நின்னுட்டு இருந்தது காங்ஜியானுடைய அப்பா

ஆன்லைன்ல பார்த்தேன் அந்த போட்டோவை பத்தி சொல்றான் அதுக்கப்புறம் காங்ஜியானோட அப்பா சரி போன்ல ஏதோ காங்ஜியான பத்தி சொல்லணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேக்குறாரு மின்னும் அவங்க அம்மாவுடைய ஆக்சிடென்ட் கேஸை அவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தியும் அவங்க அம்மாக்கு காங்ஜியான நல்லா தெரியணும் அதோட அவங்க ரெண்டு பேருமே ஒரே நாள் இறந்து போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட சாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு ஆனா அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல போலீஸ் இப்ப அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யற ஜங்கு தான் கொலகாரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி காங்ஜியான் அப்பாவுடைய நம்பிக்கையை வாங்க பாக்குறான் ஆனா காங்ஜியானுடைய அப்பாக்கு மின் மேல முழுசா நம்பிக்கை வரல மின்னும் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி உங்களுடைய பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்னு கேக்குறான் ஆனா காஞ்சியோனுடைய அப்பாவுக்கு தான் இவன் மேல நம்பிக்கை வரல அதனால இன்னும் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை வரலப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மின்னும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான் இப்படியே காஞ்சியான் கார்ல உட்காந்துட்டு அவங்க அப்பாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கா மின்னும் அவ தனியா கார்ல உட்காந்து வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறத அவனுடைய ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு அவ கூட வந்து கார்ல உட்காந்துக்கிறான் அப்ப காஞ்சியான் மின்னு கிட்ட அப்பா அவருடைய ஒரே ஒரு பொண்ணு இறந்து போன அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாரு அதெல்லாம் என்னால யோசிச்சு பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆமா எனக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணுது நான் உன்னை உண்மையாலே காதலிக்கிறேன் ஆனா நான் இந்த உலகத்துல இருந்து ஏன் இன்னும் போகாம இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு ஒருவேளை நான் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்க மின்னு ஒரு மாதிரி சோகமாயிடுறான் அதுக்கப்புறம் காஞ்சியான் கிட்ட உனக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறான் காங்ஜியானோ இல்ல மின்னு நான் அப்படிலாம் சொல்ல வரலன்னு

சொல்றான் ஏன்னா நேத்து நைட் அவ நான் எதுக்கு இங்க இருந்து போகாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தால அதுல இவன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கான் அவளும் காருக்குள்ள வந்து உக்காந்துட்டு மின்னு என்ன மன்னிச்சிருப்பா நான் அந்த விதத்துல எல்லாம் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறான் மின்னும் இல்ல நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற நீ சொன்னது ஒரு விதத்துல கரெக்டு தானே இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு நீ என்கிட்ட இப்ப மாதிரியே எப்பவும் பக்கம் நிக்க சொன்ன ஆனா அது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் பெரியதான் போறோம் அந்த நாள் வரும்போது கடைசியா உனக்கு குட் பை சொல்ற அந்த நேரம் எனக்கும் சரி உனக்கு பார்க்கும் சரி ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான் இதெல்லாம் கேட்ட காங்ஜியானுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு இப்போ அப்படியே அந்த ரெண்டு டிடெக்டிவ காட்டுறாங்க அவங்க ஜங்குவை ஒரு சஸ்பெக்டா வச்சிருக்காங்க இன்னும் கொலகார முழுசா முடிவு பண்ணல அதோட அந்த நாடு முழுக்க அவன் ஒரு வாண்டட் லிஸ்டையும் போட்டு வச்சிருக்காங்க இப்படியே சீஃப் அந்த ஜங்குடைய போட்டோவை பார்த்துட்டு எதையும் யோசிச்சிட்டு இருக்க அசிஸ்டன்ட் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னு கேக்குறான் அதுக்கு சீஃப் டிடெக்டிவோ இல்ல ஜங்குவோடைய வீட்டுல அந்த போட்டோவெல்லாம் இருந்துச்சுல இப்போ நீயே ஒரு கொலகாரனா இருந்தா உன்னுடைய வீட்லயே நீ அந்த அந்த போட்டோவெல்லாம் வச்சுட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க ஒருவேளை அவனுடைய வீடு தான் சேஃபா இருக்கும்னு நினைச்சிருப்பான் இல்ல எனக்கு அப்படி தோணல ஏதோ ஒன்னு விசித்திரமா இருக்கு அதோட இந்த கேஸ் இன்னும் முடிவுக்கு வந்த மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே காங்ஜியானையும் மின்னையும் காட்டுறாங்க அவங்க அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பேய் மீய பாக்க தான் வந்திருக்காங்க அவ கிட்ட ஜங்கு தான் கொலகார அப்படின்ற மாதிரி சொல்ல அவ அதை நம்ப மாட்டா ஏன்னா அவளுக்கு முழுசா ஜங்குவ பத்தி தெரியும்ல காங்ஜியான உடனே சரி அப்ப உன்னை யாருதான் கொலை பண்ணதுன்னு கேக்குறா அதுக்கு மீயும் எனக்கு தெரியல இன்னைக்கு நான் நிறைய மருந்து எடுத்திருந்தேன் ஆனா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் ஜங்கு என்ன கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த மின்னும் சரி அப்படின்னா ஜங்குவ பார்த்தாதான் இதுக்கான முடிவு தெரியும் ஜங்கு எங்க இருப்பான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒழிஞ்சுக்கிறதுக்கு இடம் அந்த மாதிரி எதாச்சும் இருக்கான்னு கேக்குறான் மீயும் ஆமா ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வரா ஆக்சுவலா இந்த மேன்ஷன் நர்ஸ் கிம்மோடையது ஜங்குவோ மீயும் அவங்களுக்கு எப்பலாம் தனிமையா இருக்கணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் கிம்மு கிட்ட கேட்டு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க காங்ஜியான் அந்த மேன்ஷனை பார்த்துட்டு இது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னா கிம் என்ன ரொம்ப பணக்காரா அப்படின்னு கேட்கறா மியும் இல்ல அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்றா இத கேட்ட மின்னுக்கும் ஆர்ஃபனேஜா அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கு காங்கியான உடனே சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க முதல்ல உள்ள போய் பாக்கலாம்னு சொல்றா மின்னு அங்க இருக்கிற டோர் எல்லாம் திறக்க பாக்குறான் ஆனா எல்லா டோருமே க்ளோஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் மியும் காங்கியான் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த வீடு ஃபுல்லா போய் தேடுறாங்க அப்ப அங்க வச்சிருக்கிற ஒரு கேமரா மூலியமா டாக்டர் டு மின் அங்க வந்திருக்கறதை எல்லாத்தையுமே ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு எப்படி இந்த இடத்தை தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அதே நேரம் மீயும் காங்ஜியானோ அந்த மேன்ஷன் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மின்னு கிட்ட வந்து ஜங்கு இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீ உடனே அவன் இங்க இருப்பான் தான் நான் நினைச்சேன் நாங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு தனிமையா பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த இடத்துக்கு தான் வருவோம் அன்னைக்கு கூட நாங்க இங்கதான் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்றா காங்ஜியான உடனே அன்னிக்கா எந்த நாளை பத்தி சொல்ற அப்படின்னு கேக்குறா அதான்பா ஒரு நாள் கூட மொரோசோ ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரில ஒரு எட் ஹண்ட்ரட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அதனால நர்ஸ் கிம்மு கிட்ட கேட்டு இங்கதான் நாங்க வந்து வந்திருந்தோம் அப்படின்னு சொல்றா அப்ப காங்ஜியான் உடனே சரி என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேக்க அது ஜங்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு எப்படியும் அது மிட் நைட் இருக்கும் அப்படின்னு சொல்றா இதெல்லாம் கேட்ட மின்னுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு அதோட அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க இது எல்லாத்தையுமே டாக்டர் டூ அந்த கேமரா மூலியமா அவனுடைய போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நர்ஸ் கிம்முக்கு கால் பண்ணி மின்னு இப்போதான் அந்த மேன்ஷனுக்கு வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட அந்த மேன்ஷனை பத்தி நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் போனையும் கட் பண்ணிடுறான் இப்போ அப்படியே மின்னையும் காஞ்சியானையும் காட்டுறாங்க அவங்க இப்ப காஞ்சியானுடைய வீட்டு வாசல்ல தான் நின்னுகிட்டு இருக்காங்க அப்ப மின்னு காஞ்சியான் கிட்ட மீ நம்ம கிட்ட சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்க ஒருவேளை மீ தான் கொலகாரியா இருப்பாளோ அப்படின்னு கேக்குறான் காஞ்சியானோ அது இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா மீயும் நம்ம கூட சேர்ந்துதான் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஒருவேளை நர்ஸ் கிம்மா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்கள பார்த்ததுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி அதிர்ஷ்டியா தானே இருக்கும் அதுக்கப்புறமா தானே போலீஸ்க்கு போன் பண்றத பண்றதை பத்தி எல்லாம் யோசிப்போம் ஆனா அவங்க அங்க வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்ன புடிச்சு கொடுத்தது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்பா அங்க காங்ஜியானுடைய அப்பா வந்துடுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் காங்ஜியானுடைய அப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப மின்னு காங்ஜியானுடைய அப்பா கிட்ட உங்க பொண்ணு எப்படி இறந்தா எங்க இறந்தா எதுக்காக இறந்தா இத பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் காங்ஜியானுடைய அப்பாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மின்னு கிட்ட என் பொண்ணுக்கு மின்சியோ அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா அவ பல வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு வழியா பிரெக்னன்ட் ஆனா ஆனா திடீர்னு ஒரு நாள் தியான் மெடிக்கல் சென்டர்ல இறந்து போயிட்டா என் பொண்ணு கூட முதல்ல அது ஒரு சாதாரண சாவாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா ஆனா அதுக்கப்புறம் அவ அதுல விசாரிக்க ஆரம்பிச்சா அப்பா ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை போய் பார்த்தா அவன் இந்த தியான் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனவங்களுடைய பியூனரல்ல எடுக்கப்பட்ட போட்டோவை எல்லாம் வச்சுட்டு இருந்தான் அந்த போட்டோவை எல்லாமே அவனை ஒருத்தன் எடுக்க சொல்லியிருக்கான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட என் பொண்ணும் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா

அந்த இடத்துலயே கிடையாது அவன் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட காங்ஜியோனுடைய அப்பாக்கு அதிர்ச்சியா இருக்கு இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க என்ஷு அவளுடைய அம்மா பாத்ரூம்ல வீண்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா ஆனா அவங்க அம்மாக்கு உயிர் போற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க இப்போ கொஞ்சம் கான்சியஸ்னஸ்ல தான் இருக்காங்க டாக்டரும் எக்ஸ்ரேலாம் எல்லாம் எடுங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு போய் செக்கப் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் டூ என்ஷு அம்மாவுடைய எக்ஸ்ரேவெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ரீ அங்க வந்து என்ஷு மின்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா அதுக்கப்புறம் டாக்டர் டூ என்ஷு கிட்ட வந்து உங்க அம்மா இப்போதைக்கு நல்லா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வயசாகிட்டு அதோட அவங்களுக்கு உடம்பும் சரியில்லை அதனால அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றான் என்ஷுவும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் டாக்டர் டூ நல்லா கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்ப கிம் வந்து எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர் டூவும் எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனாலதான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் இப்ப அப்படியே மின்னையும் காங்ஜியானுடைய அப்பாவும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த ரெண்டு டிடெக்டிவ் பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க

நர்ஸ் கிம்முக்கு கண்டிப்பா ஜங்கு எங்க இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்ட டிடக்டிவுக்கும் இவங்க சொல்ற எல்லாமே ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவர் முன்ன பார்த்து உன்னை கடைசி தடவை பார்க்கும்போதே பர்சனல்லா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எதுவும் பண்ணாத அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னல அப்படின்னு சொல்றாரு அப்ப காந்தானோட அப்பாவோடனே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவனுடைய அம்மா இறந்து போயிருக்காங்க அது அவனுக்கு எவ்வளவு வலிக்குன்றது உங்களால புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டிடெக்டிவும் அது எனக்கு புரியுது ஆனா இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அதெல்லாம் அவனுக்கு ஒன்னாகாது அவனை நான் பாத்துக்கிறேன் நீங்க அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்க சீஃப் டிடெக்டிவும் நாங்க இப்ப அவனை விசாரிக்கிறதுக்காக தான் கிளம்புறதா இருந்தோம்னு சொல்றாரு காங்ஜியனோட அப்பாவும் சரி வாங்க அப்படின்னா ஒன்னாவே போலான்னு சொல்லி மின்னையும் கூப்பிடுறாரு மின்னும் வரன்னு சொல்றான் அப்பா அவனுக்கு என்ஷு கிட்ட இருந்து கால் வருது என்னடான்னு பார்த்தா என்ஷுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க டாக்டர் டூ அவங்களுடைய பியூனரலுக்கு வந்து என்ஷு கிட்ட

எதுக்கு இப்ப லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் இல்ல மின்னே நான் நச்சமாலே பார்த்தேன் டாக்டர் டு இப்ப சிரிச்சாரு அப்படின்னு சொல்றா மின்னும் அவனுக்கு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா டாக்டர் டு சிரிச்சத காங்ஜியா தான் பாத்துருக்கா வேற யாருமே பார்க்கல இப்ப அப்படியே காங்ஜியானுடைய அப்பாவையும் அந்த ரெண்டு டிடெக்டிவும் காட்டுறாங்க அவங்க அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அங்க வந்து பார்த்தா அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு இருக்காங்க சீஃப் டிடெக்டிவும் இங்க நடந்திருக்கிற சம்பவத்தை பத்தி அவங்க ஆளுங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாரு இப்ப அப்படியே டாக்டர் டூவை காட்டுறாங்க

டீனேஜரா இருக்கான் அவன் பண்ண ஏதோ ஒரு தப்புக்காக அவனுடைய தாத்தா அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப நர்ஸ் கிம் வேக வேகமா உள்ள வந்து அவரை தடுக்கிறாங்க டாக்டர் டூவோ அதுக்கப்புறம் வெளியே போய் உக்காந்துக்கிறான் டாக்டர் டூவோடைய தாத்தா தான் அப்ப சேர்மேனாவே இருந்திருக்காரு இப்படியே நர்ஸ் கிம் டாக்டர் டு தாத்தாவுடைய ரூம்ல இருந்து வெளியே வராங்க அப்ப அவங்களுடைய கையில ஒரு ஊசி இருக்கு இதை பார்த்த டாக்டர் டூவோ திரும்பி அவனுடைய தாத்தாவை பார்க்க அவனுடைய தாத்தா தரையில விழுந்து கிடக்குறாரு இவங்க கொலை பண்ணிட்டாங்களா இல்ல மயக்க ஊசி போட்டிருக்காங்களா என்னன்றது தெளிவா தெரியல இப்ப அப்படியே அந்த பிரைவேட் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை காட்ட அவன் அந்த பியூனரல்ல எடுத்த மாதிரி போட்டோ எல்லாம் வச்சுட்டு இருந்தான்ல அதை எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா கடைசியா அந்த பைக்கோட போட்டோ வச்சிருந்தான்ல அதை மட்டும் எடுத்து பாக்கெட் உள்ள வச்சுக்கிறான் அப்ப அங்க மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து அவனுடைய கழுத்துலயே ஊசிய சொருவி கொலை பண்ணிட்டு அவனுடைய ஃபோனையும் அவன் வச்சிருந்த அந்த பைக் போட்டோவையும் எடுத்து வச்சுக்கிறான் இப்போ வந்து மாஸ்க் போட்டுட்டு கொலை பண்ணாலும் வேற யாரும் கிடையாது அது டாக்டர் டூ தான் இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது இந்த எபிசோட பார்த்த வரைக்கும் டாக்டர் டூ கிம்மு சேர்ந்து தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு மின்னு காஞ்சியானுடைய அப்பா டிடெக்டிவ் எல்லாரும் சேர்ந்து எப்படி இவங்களை கண்டுபிடிச்சு பிடிக்க போறாங்க காஞ்சியான் மறுபடியும் உயிரோட வருவாளா மாட்டாளா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் காய்